ஸோ நம்மளுடைய குடிசை வீட்டோட செட்டப் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான். இது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ரொம்ப நாள் ஆசன் கூட சொல்லலாம். இந்த குடிசெல்லாம் ரெடி பண்ணி இப்போ நம்ம இண்டோர் பிளான்ஸ் எல்லாமே வந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சாச்சு. இந்த இடத்த வந்து ஃபுல்லாகவே கவர் பண்ண போகிறேன். வச்சுட்டு என்னென்ன இண்டோர் பிளான்ஸ் வைக்கிறேன் அப்படின்றத நான் உங்களுக்கு அடுத்து சொல்கிறேன். நாலு விதை போட்டேன், நாலுமே முளைச்சிருச்சு. அண்ட் இப்போ எதை வந்து நான் மாற்றி வைக்கிறதுன்னு தெரியல. இப்போ நம்ம குடிசைக்குள்ளே என்னென்ன இண்டோர் பிளான்ஸ் எல்லாமே வச்சிருக்கேன் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நான் இந்த ஸ்னேக் பிளண்ட் வந்து இப்போ வந்து பூக்கவும் ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இந்த ஒரு குரோட்டன் வச்சுருக்கோம், இது பேம்பு வெரைட்டி. உங்கள் மாடி தோட்டத்துக்கு தேவையான தரமான பொருட்களை ரொம்ப 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 குறைவான செலவில் வாங்குறதுக்கு ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு கால் இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்மளோட ட்ரீம் கார்டனை இன்னும் அமைக்க முடியல என்ற கவலையை விட்டு தள்ளுங்க. எல்லாமே இருக்குது, நல்லாவே இருக்குது, குரோம் பெடையில் தான் இருக்குது. பல்லாவரம் சந்தைக்கு மிக மிக அருகில் வாரத்தில் 7 நாட்களிலும். ஹாப்பி கார்டனிங் ஃப்ரம் ஆர்கே பட்டறை. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் பட்டறை. என்னையான செக்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மாடி தோட்டத்தில் இருந்து தான். நம்ம மாடி தோட்டத்தில் ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு குடிசை ஒன்று நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதை வந்து எப்படி போட்டிருக்கோம், எங்கே போட்டிருக்கோம், அண்ட் அதுக்கான காஸ்ட் வந்து எவ்வளோ ஆச்சு, அதை ஏன் போட்டோம் அப்படின்றது எல்லாமே தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம மாடி தோட்டம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னது தான், ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் தான். ஸோ அதுலேயுமே வந்து ஒரு பார்ட்டை வந்து நம்ம பிரித்து அந்த இடத்துல வந்து குடிசை போட்டிருக்கோம். ஆக்சுவலாக அந்த இடத்துல வந்து நம்ம செடிகள் எல்லாமே வைக்கல. ஆக்சுவலாக அந்த இடத்துல வந்து துணி காய போட்டிருந்த இடம் தான் அது. அதை வந்து நம்ம அப்படி இப்படின்ட்டு எல்லாம் எடுத்து வேறு இடத்த செட் பண்ணி கொடுத்துட்டு அந்த இடத்த வந்து நம்ம கம்ப்ளீட்டாக ஒரு கூரை போட்டு இடத்தையும் வந்து வேறு லெவலில் கொண்டு வந்துட்டோம். ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது, நல்லா செட் பண்ணி கொடுத்துருக்காங்க நமக்கு எல்லாமே, அது பக்காவாக இருக்குது. அண்ட் அதை எப்படி செட் பண்ணியிருக்காங்க, எப்படி எல்லாம் நாங்கள் என்னென்ன பிளான்லாம் பண்ண போகிறோம் இப்போ அதில் அப்படின்றது எல்லாமே தான் வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் பட்டையில் ஜாயின் பண்ணுறதா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பட்டையில் பட உடனே பார்க்கணும்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிவிடுங்க. லெட்ஸ் கெட் இன். ஸோ நம்மளுடைய குடிசை வீட்டோட செட்டப் பார்த்திங்க அப்படின்னா இதுதான். இதோடைய சைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 10x10 சைஸில் தான் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த சைடில் முன்னாடி பார்த்துருப்பீங்க நீங்கள், இங்கே வாழைக்கண்ணெல்லாம் இருந்திருக்கோம். இந்த இடத்துல வந்து துணிக்காய போடுற அந்த கம்பி இருக்குல்ல, அந்த இதுக்கு தான் வந்து இந்த யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இதை இப்போ வந்து துணிக்காய போடுறதுலாமே பார்த்தீங்கன்னா பால்கனியில் செட் பண்ணிட்டோம். ஸோ செட் பண்ணிவிட்டு இந்த இடத்த வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கே குடிசைக்கு வந்து செட் பண்ணியாச்சு. அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ரொம்ப நாள் ஆசன் கூட சொல்லலாம். இந்த குடிசெல்லாம் ரெடி பண்ணி நார்மலாகவே இப்போ நம்ம இந்த ஷேட் நெட்டுக்கு கீழே இருந்தால் கூட அவ்வளோ ஹீட்டாக இருக்குது. இப்போ இங்கே வந்து நிற்கும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூலிங்காக ஒரு நல்ல சூப்பராக ஒரு ஃபீல் ஒன்று இருக்குது. நம்ம மாடியில் இந்த ஒரு பிளேஸ் மட்டும், அதாவது இந்த 100 ஸ்கொயர் ஃபீட்டை மட்டும் எதுக்கு நாங்கள் இப்படி குடிசை போட்டு ரெடி பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக வந்து நம்ம இன்ஸ்டாகிராமில் வந்து நிறைய ரீல்ஸ் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். அது என்னென்னா அப்படியே நம்ம மாடி தோட்டத்துலேருந்தே ஃப்ரெஷ்ஷாக ஹார்வெஸ்ட் பண்ணி அதை வந்து அப்படியே குக் பண்ணுற மாதிரி, அதை குக் பண்ணிவிட்டு சாப்பிட்ற மாதிரி அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம யூடியூப்லேயுமே வந்து இப்போ ஷார்ட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மார்னிங் ஆரம்பித்தாலுமே அது ரொம்ப நேரம் எடுத்துக்குது வீடியோ எடுத்து முடிக்கிறதுக்கு. ஸோ அதனால் அந்த டைம்லாம் வந்து வெயிலில் வந்து ரெண்டு பேரெல்லாம் தாக்கு பிடிக்க முடியல. ஸோ அதுக்காக தான் மெயினாக இந்த ஒரு செட்டப் போட்டது. நம்ம அங்கேயும் குக் பண்ணிக்கிறோம், அங்கே என்ன ஷேட் நெட் இருந்தாலுமே அந்த வெயில் வந்து நமக்கு அதிகமாக தான் தெரியுது. அந்த வீடியோ எடுத்து முடிச்சுட்டு வர்றதுக்குள்ளே ரெண்டு பேருமே வந்து அவ்வளோ டயர்ட் ஆகிடும். ஸோ அடுத்த வேலையில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. அண்ட் இந்த ஒரு ஸ்பாட் வந்து கண்டிப்பாக வந்து அதுக்கு ஒரு டயர்ட்னஸ் வந்து கொடுக்காது அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, ஏன்னா இப்போ அங்கே நிற்கிறதுக்கும் இங்கே இருக்கிறதுக்கும் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் தெரியுது. நல்ல ஒரு சின்ன சூப்பராக இருக்குது. ஸோ அதுக்காக தான் மெயினாக ரெடி பண்ணோம் இங்கே. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதை தவிர்த்து இன்னொரு என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இண்டோர் பிளான்ஸ் எல்லாமே இங்கே கொண்டு வந்துடலாம் அப்படின்ட்டு. ஸோ நார்மலாக நான் வீட்டுக்குள்ளே வச்சுட்டு இண்டோர் பிளான்ஸ் மெயின்டைன் பண்ணேன் அப்படின்னா அதை வந்து வீக்லி ஒன்ஸோ இல்லை 10 டேஸ் ஒன்ஸோ எடுத்துகிட்டு மறுபடியும் ஒரு ஷேடடான பிளேஸில் எடுத்து வச்சுட்டு திருப்பி உள்ளே கொண்டு வைக்கிற மாதிரி இருக்குது. அண்ட் இந்த மாதிரி ஒரு ஸ்பாட் வந்து ரெடி பண்ணோம் அப்படின்னா நம்ம அந்த மாதிரிலாம் எடுத்து நம்ம வெளியில் வச்சுட்டு உள்ளே வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி வந்து ஓப்பன் ஸ்பேஸ் தான். ஸோ செடிங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே பார்த்திங்கன்னா அந்த வென்டிலேஷன் வந்து பக்காவாக இருக்கும். அதை தவிர்த்து சன்லைட்டுமே வந்து ஓரளவுக்கு டேரெக்டாக கிடைக்கணும்னாலும் இன்டெரக்ட் சன்லைட் வந்து நல்லாவே கிடைக்கும். அதனால் நம்ம அடிக்கடி வந்து வெளியில் எடுத்து வச்சு உள்ளே வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ அதுக்கு பிளான் பண்ணிவிட்டு நான் இங்கே எல்லாமே இந்த ஹேங்கிங் ஹூக் எல்லாமே நம்ம வீட்டில் வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ அதெல்லாமே எடுத்துகிட்டு வந்து செட் பண்ணலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணிட்டேன். அண்ட் அதெல்லாமே வந்து நான் அடுத்தடுத்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் என்னென்ன பிளான்ஸ் தான் வைக்கிறேன்ட்டு. அண்ட் இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு சில பிளான்ஸ் எல்லாமே நான் இங்கே கொண்டு வந்து வைக்க போகிறேன். அண்ட் அதையுமே என்னென்ன பிளான் இங்கே வைக்க போகிறேன் அப்படின்றதே உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ இதுக்கான பட்ஜெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மூங்கில் வச்சு தான் செட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக அவங்க வந்து என்ன சொன்னாங்க, நாங்கள் எங்களுடைய பர்பஸ் சொன்னால் என்னென்ட்டு எதுக்காக வந்து மாடியில் ரெடி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி நம்மகிட்ட கேட்டாங்க, போட்டு தருவாங்க. இந்த பர்பஸ் தான் அப்படின்னு சொன்னோன்னே அப்போ நீங்கள் சவுக்குலே போட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சவுக்கில் நம்ம போட்டோம், அந்த பந்தல் எல்லாமே போட்டிருந்தோம். நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க சவுக்கில் நம்மளது கரெக்டாக ஒரு 3-4 வருஷம் இருக்கு நம்ம பந்தல் போட்டு. இப்போ எல்லாமே அந்த கட்டையில் தொலைக்கணும் இல்லையா, அந்த தேனி வகையை சார்ந்த அந்த கருப்புகள் எல்லாம் இருக்கும் அந்த வண்டு மாதிரி, அது வந்து எல்லாத்துலேயுமே நல்லா ஓட்டை போட்டு கூடு கட்டி திடீர்னு அந்த கம்பெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த இது கொட்ட ஆரம்பிச்சிருது உள்ளே ஓட்டை போட்டுட்டு. அண்டு இத்து போயிடுது சீக்கிரமாக உடஞ்சி
உடஞ்சிருது, அதனால் நாங்கள் சவுக்கில் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டோம். மூங்கில் தான் போட்டோம். ஸோ மூங்கில் போட்டதால் தான் வந்து கொஞ்சம் பட்ஜெட் அதிகமாச்சு. அண்ட் இதுக்கான மொத்த காஸ்ட் எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 13,500 ஆச்சு. அண்ட் லேபர் எல்லாமே சேர்த்து தான். சவுக்கில் போட்டிருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு 7,000 முடிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் நாங்கள் வந்து சவுக்கில் போடல. அண்ட் இது வந்து பார்க்குறதுக்கு ஒரு நல்லா ஒரு லுக்காக இருக்குது. அண்ட் அதை தவிர்த்து சவுக்கு வந்து நாங்கள் அவாய்ட் பண்ணிட்டோம் மேக்ஸிமம். இப்போ இந்த நம்ம ஷேட் நெட் போட்டிருக்கோம் இல்லையா, அதுவுமே கட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வருது. ஸோ அதுவுமே நம்ம எடுத்துகிட்டு அங்கேயும் வந்து மூங்கில் போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம் நம்ம. அண்ட் இந்த ஓலக்கொட்டையை வந்து நம்ம இன்னொரு முறையாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணேன். என்ன அப்படின்னா, மேலே வந்து நிறையா ஸ்பேஸ் இருக்குது. ஸோ 10x10 அப்படின்றபோது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 crore பாடுறதுக்கான சைஸே வந்து நமக்கு அந்த ஸ்பேஸ் அங்கே இருக்கும். ஸோ அதனால் அந்த இடம் வந்து ஏன் வேஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக இங்கே வந்து க்ரோ பேக் செட் பண்ணி இதில் ஒரு சொரக்காய் நம்ம வச்சு விட்டு மேலே வந்து ஏற்றிடலான்னு பிளான் பண்ணோம். அந்த சொரக்காய் வந்து போட்டேன், 4 விதை போட்டேன், 4 முளைச்சிருச்சு. அண்ட் இப்போ எதை வந்து நான் மாற்றி வைக்கிறதுன்னு தெரியல. ஸோ இன்னொரு 2-3 பார்ப்போம் எது நல்லா ஜென்மேட் ஆகி நல்லா செழிச்சு வருதோ நம்ம அதை மட்டும் வச்சுட்டு மற்றதை வந்து நம்ம எடுத்துகிட்டு போய் கடையில் வச்சிட வேண்டியது தான். இது இது வந்து சிட்டு சுரக்கான்னு சொல்லுவாங்க. இந்த குடுவ சுரம் மாதிரியே குட்டி குட்டியாக வரும் அந்த ரகம் இது. அண்ட் இதை தான் வந்து மேலே ஏற்றி விட போகிறோம். ஸோ மேலே ஏற்றுறது வரைக்கும் நம்ம கயிறு வச்சு கொஞ்சம் டிபெண்ட் பண்ணி தான் கொடுக்கணும். அதுக்கப்புறமேட்டு மேலே போயிடுச்சுன்னா அப்புறமேட்டு அதுங்களே பார்த்து அப்படியே பிடிச்சி ஏறிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது மட்டும் இந்த ஓலக்கட்டை மட்டும் கிடையாது, இந்த ஓடுலாம் போட்டிருப்பாங்களே சீம ஓடு அதெல்லாமே அதில் கூட வந்து நம்ம கொடி காய்கறிகள் எல்லாமே வந்து படத்தி விடலாம். அந்தளவுக்கு ஹீட் இறங்காது. மற்றபடி மாடியில் இந்த மாதிரி டேரெக்டாக சொருவோடு போட்டிருந்து அந்த டைல்ஸ் தான் போட்டிருந்தாங்க, அதில் வந்து கொடி காய்கறிகள்லாம் படத்து விட முடியாது. அந்த நுனி வரும் இல்லையா, நரம்பு வரும் இல்லையா, அதை வந்து கரிஞ்சு போயிடும். அண்ட் இந்த மாதிரி வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் கொடி காய்கறிகளுக்கு. ஸோ நம்ம ஓலை வீட்டோடைய அவுட்லுக் வந்து இதுதான், இந்த ஸ்பேஸ் தான். நம்ம அந்த கொடி காய்கறி ஏற்றி விடுவோம்னு சொன்னோம் இல்லையா, அது வந்து அந்த இடத்துலேருந்து வந்து அப்படி தான் படுறோம். அண்ட் நீங்கள் வந்து பாகக்காலம் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் வந்து இங்கே படத்தி விடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல சும்மா 4-5 கயிறு கட்டி விட்டாலே அது மட்டும் படந்து காய்ச்சல் கிடக்குங்க. அண்ட் அங்கே காய்க்கிற காய்கறி எல்லாமே பறிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் தரட் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதில் தான் வந்து பறிக்க போகிறோம் நாங்கள். கேமரா அவர் வந்து சிரிக்கிறாரு, செடி வருமானே தெரில, நாங்கள் அதுக்குள்ளே அதெல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் நாங்கள். சரி பார்ப்போம், கண்டிப்பாக வரும். நாங்கள் அதெல்லாமே ஆர்வஸ் பண்ணி இந்த துறையில் தான் ஆர்வஸ் பண்ணி உங்களுக்கு நான் காட்டுறேன். அண்ட் இதுதான் கண்டிப்பாக இந்த ஸ்பேஸ் வந்து இந்த பந்தல் காய்கறிகள்லாம் ஏற்றி விடுறதுக்கு சூப்பராக இருக்கும், நல்லா ஈல்டும் எடுக்கலாம் இந்த இடத்துல. அண்ட் முடிஞ்சதுன்னா இங்கே ஒரு 4 கட்டை கட்டிட்டு இங்கே பந்தல் போட முடியலான்னு போட்டுட்டு அப்படியே நம்ம இங்கேருந்து இப்படி ஏற்றி விடலாம். எப்படி எப்படி எந்தெந்த சின்ன சின்ன இடம் இருக்கோ நம்ம வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக. அதான் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓலக்கொட்டா கட்டிட்டு மிச்சமான கட்டைகள் தான் எல்லாமே. அண்ட் கண்டிப்பாக இந்த இடத்துல ஒரு நல்லா குட்டி பந்தல் போடுறதுக்கு வந்து இந்த கட்டையே போதுமானதாக இருக்கும். ஸோ நம்ம இண்டோர் பிளான்ஸ் எல்லாமே வந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சாச்சு. இந்த இடத்த வந்து ஃபுல்லாகவே கவர் பண்ண போகிறேன். அண்ட் வச்சுட்டு என்னென்ன இண்டோர் பிளான்ஸ் தான் வைக்கிறேன் அப்படின்றத நான் உங்களுக்கு அடுத்து சொல்கிறேன். இப்போ நம்ம குடிசைக்குள்ளே என்னென்ன இண்டோர் பிளான்ஸ் எல்லாமே வச்சிருக்கேன் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கோனியம் வச்சுருக்கோம். அண்ட் பின்னாடி வந்து இந்த ஒரு குரோட்டன் வச்சுருக்கோம், இது பேம்பு வெரைட்டி. அண்ட் இது பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கல்யாண வீட்டிலேருந்து கிஃப்ட்டாக வாங்கிட்டு வந்தது. இது பார்த்துருப்பீங்க, அந்த டபுள் லேயர் இந்த ஸ்பைடர் பிளான்ட் லீஃப் மாதிரி இருக்கும் இல்லையா, அதுதான் சின்ன செடியாக தான் வச்சோம். அது அப்படியே இவ்வளோ நாள் சர்வைவ் ஆகி கொண்டு வந்தாச்சு. அண்ட் இன்னும் மேலே நல்லா வளர்ந்துட்டே இருக்குது இப்போ. அண்ட் மற்றது வந்து ஸ்னேக் பிளான்ட், இது இது ஸ்னேக் பிளான்ட்ல ஒரு வெரைட்டி வச்சுருக்கோம். இது வந்து ஃபுல்லாக க்ரீனாக இருக்கும் இல்லையா, அந்த வெரைட்டி நம்ம வச்சுருக்கோம். இது வந்து டிஃபன் பேக்கியா, இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு சூட் ஆகிட்டு நல்லா சூப்பராக புஷியாக வளரக்கூடியது. அண்ட் இந்த இதுவுமே ஸ்னேக் பிளான்ட் தான். அண்ட் இது வந்து சைனா டால், சைனா டால் வந்து இப்போ தான் தழைஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. வச்சுட்டு ப்ரூன் பண்ணி விட்டுறேன் நான். இது அடுத்ததாக ஒரு ஸ்னேக் பிளான்ட் வச்சுருக்கோம் நம்ம ஒரு ஸ்கொயர் பாட்டில். பக்கத்தில் வந்து அரிக்காபாம், அரிக்காபாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இடத்துல பார்த்துருப்பீங்க இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பேக்ரவுண்டில். இந்த இடத்துல வச்சாச்சு இப்போ தூக்கி. அண்ட் இங்கே வந்து ஒரு ஸ்னேக் பிளான்ட், அந்த லோட்டஸ் வெரைட்டி வரும் இல்லையா ஸ்னேக் பிளான்ட், அது வச்சுருக்கோம். வந்து நம்ம அந்த அனுபி பாக்ஸ் ஸ்டாண்ட் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்டாண்டில் தான் வச்சுருக்கோம். அண்ட் இது மூணுமே வந்து ஸ்னேக் பிளான்ட் தான். அண்ட் இந்த ஸ்னேக் பிளான்ட் வந்து இப்போ வந்து பூக்கவும் ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இது வந்து பூக்கிற சீசன், அதுக்கு பூக்க ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் அந்த கார்னரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டர்ட்டில் வைன் பிளான்ட் ஒன்று வச்சுருக்கோம். இது வந்து கடையில் இருந்தது தான்,
ஸோ அங்கே வந்து வைக்க கொஞ்சம் இப்போ இடம் இல்லை, செடிகள் வந்து நிறையா ஆயிடுச்சு அப்படின்றதெல்லாம் இங்கே கொண்டு வந்து வச்சுருக்கேன். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் வளர ஆரம்பிச்சிருக்கேன். அண்ட் இதில் வந்து ஃபுல்லாக வந்து ஹேங்கிங் பாட் போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். அது வந்து இந்த காயர் பாட்டில் இருக்கும் இல்லையா ஹேங்கிங் பாட், அதுதான் வந்து மாட்டுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாமே மாட்டிட்டு செடி எல்லாமே வளர்ந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஃபைனல் டச்சாக இந்த டேபிள் தான் நம்ம வந்து குக் பண்ண பிளான் பண்ணியிருக்க இடம் பார்த்திங்க அப்படின்னா இதுதான். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேக் தான், நம்ம கடையில் எக்ஸ்ட்ரா இந்த ரேக் வந்து அதில் கட் பண்ணி மேலே வந்து ஒரு நம்ம வீட்டுக்கு வந்து பிளைவுட் போட்டாங்க இல்லையா அதில் ஒரு இதுதான். ஆக்சுவலாக இது வந்து ஒரு மூங்கில் டேபிள் மாதிரி ரெடி பண்ணலான்னு பிளான் பண்ணோம். இதில் இருக்கிற நிறைய மூங்கில் எல்லாமே அண்ட் வாழைக்கோட்டை அது முடிக்கிறதுக்கே வந்து டைம் ஆகிடுச்சு. அதனால் அடுத்த ஒரு நாள் வந்து அவங்க ரெடி பண்ணி தரேன்னு சொன்னாங்க, பட் இது வரைக்கும் வரல. ப்ராபபிளி அடுத்த வீடியோவில் பார்த்துக்கிங்கன்னா நீங்கள் இந்த மூங்கில் டேபிள் பார்ப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் அவ்வளோதான். அண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த ஸ்பாட் வந்து பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளுடைய இந்த மொட்டை மாடி குடிசை கிச்சன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மேலும் ஒரு நல்ல செக்மெண்ட்டோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ராஜேஷ்குமார், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாப்பி கார்டனிங்.